பயமுறுத்துவது சில விஷயங்கள் இல்லாமல் பயமுறுத்துவது சில விஷயங்கள் வந்துவிடுமோ என்கின்ற எதிர்பார்ப்பில் உங்களை பயமுறுத்துவது சில விஷயங்கள் ஆழ்ந்து கேளுங்க ஒருவேளை இது விஷச்செடியாக இருந்தா தொட்ட உடனே உடம்புல அந்த விஷம் போயிடும் அப்படின்னா இது இருந்து என்னை பயமுறுத்தும் ஒரு விஷயம் இங்கே ஒரு பாம்பு இருந்தால் அது கடிச்சா விஷம் ஏறி செத்து போய்டும் அப்படின்னா இருந்து பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இருந்து ஆனால் நம்மளை நடுங்க வச்சுக்கிட்டே இருக்கிற சில விஷயங்கள் இப்போ இல்ல ஆனா நினைச்சாலே நம்மளை நடுங்க வைக்கிற பல விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கு அடுத்து வந்துருமோ அப்படின்ற பயத்தால நம்மளை நடுங்க வைக்கிற விஷயங்கள் இருக்கு இந்த மூன்று விதமான பயம் இந்த எல்லா பயத்திலையுமே அச்சாணியாக நமக்குள்ள இருக்கிறது தொடர்ந்து பயத்தாலே ஒடுங்குவதுங்கிற எண்ணம் மனப்பதிவு ஒன்றும் வேண்டாங்கய்யா எதை எதை பார்த்துலாம் நீங்கள் பயப்படுறீங்களோ ஜஸ்ட் உட்கார்ந்து அதை மனசுக்குள்ள உணர்வுக்குள்ள பார்த்தீங்கன்னாலே போதும் பலூன் வெடிக்கிற மாதிரி பயங்கள் காணாம போயிடும் பார்க்காததினாலேயே உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த பயங்கள் ஒழிஞ்சாலே நிஜமாவே உங்க வாழ்க்கையில வரப்போற எந்த துக்கத்தையும் தாங்குற சக்தி வந்துருங்கயா நீங்க உங்களுக்குள்ள திரும்பி பார்க்காததுனாலேயே பல பயங்கள் இதுவா அதுவான்னு தெரியாது குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிற பயங்கள் அது மட்டும் இல்லை திரும்பி பார்க்கும் பொழுதுதான் தெரியும் சின்ன வயசில் நடுங்க ஆரம்பித்த அந்த குழந்தையாவே தான் நீங்க இருக்கீங்க உங்க உடம்பு வேணா முப்பத்தஞ்சு வயசோ நாப்பத்தஞ்சு வயசோ ஐம்பது வயசோ அறுபது வயசோ வளர்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் மூணு வயசுல ஒரு லாலி பாப்பை எடுத்துட்டதுக்காக உங்க அப்பா அடிச்சப்ப இல்ல உங்க மாமா அடிச்சப்ப நடுங்க ஆரம்பிச்ச அதே குழந்தையாத்தான் இன்னமும் உள்ளுக்குள்ள இருக்கிறீங்கன்னு எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க இதான் வாழ்க்கையோட உண்மைங்கயா அப்ப நடுநடுங்க ஆரம்பிச்ச அந்த குழந்தையாவே தான் இருக்கீங்க அந்த குழந்தை தான் நீங்க வளர முடியும் அதை சாகடிக்கிறதுக்கு ஒரே வழி அவனை திரும்பி பார்க்கறது அந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க நினைச்சு பார்க்கறது நினைச்சு பார்க்கறது என்னன்னா நீங்க இப்போ ஐம்பது வயசு ஆளா இருந்துக்கிட்டு ஏழு வயசுல நடந்ததை நினைச்சு பார்க்கறது இப்போ எழுதுறதுக்காக நினைச்சிங்களா அதுதான் நினைச்சு பார்க்கறது கம்ப்ளீஷன்னா என்னன்னா இப்போ நீங்க உங்க வயசு ஐம்பதுங்கிறதே மறந்துட்டு இந்த பர்சனாலிட்டியே தூக்கி போட்டுட்டு அந்த மூணு வயசு குழந்தையாவே நாலு வயசு குழந்தையாவே மாறி அந்த டைம்ல இருந்த இன்டெலிஜென்ஸ் அந்த டைம்ல இருந்த துக்கம் அந்த டைம்ல இருந்த பயம் அதை மொத்தமாக பொங்க விட்டு உங்களை நீங்களே தேத்திக்கிறதுக்கு அப்ப உங்களுக்கு தைரியம் இருந்ததா கிடையாது இப்ப சொல்லுவீங்க ஒரு லாலி பாப்பு திரு சாவடிச்சு போறாங்க இப்ப நினைச்சு அப்ப அந்த அந்த இருந்து இப்ப வெளியில வந்துக்கிறீங்க ஆனால் அந்த டைம்ல அந்த மாதிரி உங்களை தேத்திக்கிறதுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருந்ததா இல்லை வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி நினைச்சு நரம்பெல்லாம் பயம் பாஞ்சது பாருங்க அதை மீண்டும் நடக்க அனுமதிச்சிங்கனாலே அந்த பயம்ன்ற குடம் உடஞ்சி கம்ப்ளீஷனுக்கு வந்துருவீங்க நிம்மதிக்கு வந்துருவீங்க உள்ளுக்குள்ள அந்த குடம் அப்படியே இருக்கு பலூன் மாதிரி ஒரு ஊசி குத்தணும்னா போதும் அந்த ஊசி வேற போய் அதை பொங்க அனுமதிப்பது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் நினைச்சு பார்க்கறதுக்கும் கம்ப்ளீஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் நினைச்சு பார்த்தீங்கன்னா பயம் போகாது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் எங்கிட்ட சில பேர் கேட்பாங்க அதை நினைக்க வேணாம் தானே சாமி நான் நினைக்கிறேன் அதை போய் திரும்ப என்ன நினைக்க சொல்றீங்களே நினைக்க சொல்லலை வாழ சொல்றேன் நினைக்கிறது வேற வாழறது வேற எத்தனை பேருக்கு புரியுது வித்தியாசம் நினைக்கிறதுக்கும் வாழறதுக்கும் வித்தியாசம் புரியுது இப்போ நீங்கள் எதுவாக உங்களை நினைக்கிறீங்களோ உங்கள் அறிவு எண்ணம் உணர்வு இதை எல்லாத்தையும் ஒரு ஓரங்கட்டிட்டு உங்களை நீங்களே தேத்திக்கிறீங்க பாருங்க அதை எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு முதல் முதல்ல உங்கள் கையில் இருக்கிற பொருளை யாராவது திருடிப்பானோன்னு பயந்து துணிக்குள்ள மறைச்சி வைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்தது பாருங்க அதை அப்படியே வாழுங்க முதல் முதல்ல செத்து போயிடுவோம் செத்து போயிடுவீங்க அப்படின்னு நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் செத்து போயிடுவீங்கன்னு யாராவது உங்களுக்கு சொல்லும் பொழுது ஐயோ அப்படின்னு இருப்பீங்க பாருங்கள் இப்போ சொல்லுவீங்க இல்லை 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 இன்னும் டைம் இருக்குப்பா அதுக்குள்ளே என்னப்பா அவசரம் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லி தேத்திப்பீங்க ஆனால் முதல் முதல்ல கேள்விப்பட்டப்ப அந்த மாதிரி உங்களை தேத்திக்க முடிஞ்சா உங்களால் அதே உணர்வுக்குள் போய் அதையே முழுமையாக வாழுங்க நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஒரு உணர்ச்சியுமே உங்கள் நரம்புக்குள்ளே ஓடிடுச்சின்னா உங்கள் நரம்பு அதை தாங்கிக் கொள்ளுகிற பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த உணர்ச்சி மீண்டும் உங்களை பாதிக்காதவாறு தயாராகிடும் முழுசாக உங்களுக்குள்ளே ஓடாதது மட்டும்தான் உங்களை பாதிச்சுட்டே இருக்கும் ஒரே ஒரு தரம் முழுசாக காமம் உங்கள் உடம்புக்குள்ள பாஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க ஒரே ஒரு தரம் முழுசாக பயம் உங்களுக்குள்ளே பாஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க ஒரே ஒரு தரம் முழுசாக துக்கம் உங்களுக்குள்ளே பாஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து விடுதலை ஆகிடுவீங்க ஏன்னா உங்க நரம்பு அதை தாங்கிக் கொள்வதற்கு தயாராகி விடுகிறது ஒரே ஒரு தரம் முழுசா குற்ற உணர்ச்சி நரம்பு மண்டலத்தில் பாஞ்சி முடிஞ்சிருச்சுன்னா நீங்க அதை தாண்டி வாழ்றதுக்கு தயாராகிடுவீங்க கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு மொத்தமா ஒருத்தனை ஒரு சத்தியமான உண்மையான பிரம்மச்சாரி ஆக்குறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் தேவை அப்படிங்கிறாரு வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் தேவைங்கிறார் அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் அவனுடைய ஆசைங்கிற அந்த உணர்ச்சியை முழுமையாக அவன் உடம்புக்குள்ளே நரம்புக்குள்ளே பாய விட்டுட்டான்னா அதுக்கப்புறம் அந்த ஆசை அவனை வந்து அவனை பவர்லெஸ்ஸாக மாற்றவே மாற்றாது நிலைதடுமாறவே வைக்காது ரமண மகர்ஷி வெறும் பத்தே பத்து நிமிஷம் தான் அந்த பயத்தை மொத்தமாக உடம்புக்குள்ளே பரவ விட்டார் அது உள்ள போக அனுமதிச்சார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இருந்தார் வாழ்ந்தார் பதினைஞ்சு நிமிஷம் அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரம் வாய்ப்பு கொடுக்க போறேன் என்னென்னலாம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பயத்தை உருவாக்கிய தருணங்களோ இப்போ உங்களுடைய வாழ்க்கையை மறந்துட்டு அதுவாகவே மாறி அதை ஆழ்ந்து வாழுங்க என்ன நடக்கும் தெரியுமா இந்த மாதிரி வாழும் பொழுது ஒன்று இப்போவே அந்த பயங்கிற அந்த பனிக்கூடம் உடஞ்சி உடம்பெல்லாம் நடுநடுங்கி விதிர் விதிர்த்து மொத்தமாக கரைஞ்சு போய்டும் அப்படி இப்போவே அது நடக்கிறதுனால இன்னைக்கு ராத்திரி தூக்கத்தில் கனவில் அது நடந்து கரைஞ்சி போய்டும் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக அது ஓட்ட போட்ட பலூன் மாதிரி வெடித்து கரைஞ்சு போய்டும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் இப்போ உங்களுடைய மனசில் இருக்கிற தைரியம் புத்திசாலித்தனம் தன்னைத்தானே தேத்திக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த பயத்தை பார்க்கறதுக்கு பதிலாக இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த பயம் உங்களை தாக்கினப்ப நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி மாறி அதை வாழ்ந்துடுறது எத்தனை பேருக்கு இந்த வித்தியாசம் புரியுது வித்தியாசம் புரியாதனால தான் உட்காந்து எதையாவது லூஸ் தனமாக நினச்சிட்டு இருந்து எங்கிட்ட வந்து நான் கம்ப்ளீஷன் பண்ணி பண்ணி பார்த்தேன் கம்ப்ளீஷனே ஆவலை சாமி ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்க்கறது கம்ப்ளீஷன் இல்லை பேக்கில் போய் ஃப்ளாஷ் அடிக்கிறது தான் கம்ப்ளீஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்க்கறது கம்ப்ளீஷன் இல்லை பேக்கில் போய் பிளாஷ் அடிச்சு தான் கம்ப்ளீஷன் வித்தியாசம் இருக்கு நீங்க எத்தனை அந்த மூஞ்சியில் ஓட்டிக்கிட்டு போட்டு பார்த்தீங்கன்னாலும் கம்ப்ளீஷன் வராது கம்ப்ளீஷன் வராது இப்ப இருக்கிறத மறந்துட்டு அதுவாவே மாறி எப்படி அந்த பயங்கள் ஒன்று உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்ததோ அதுக்குள்ளேயே போய் ஆழ்ந்து அதை வாழ்ந்து பார்க்கும் பொழுது தான் அது அப்படியே கரைஞ்சி போயிடும் உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த பலூனில் குண்டூசி சொல்லுவன மாதிரியே டப்புன்னு வெடித்து அப்படியே கரைஞ்சி போகும் எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க பயத்துக்குள்ளே போய் தான் பார்த்துடலாம் சாமி என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமே பார்த்துடலாமா கவலையே படாதீங்க நான் இங்கே இருக்கேன் எனக்கு அருணகிரி யோகீஸ்வரர் இருந்தார் உங்களுக்கு இப்போ நான் இருக்கேன் ஆனால் அவரை மாதிரி ஒரு ஒரு கேரிங்கான குருவையே நான் பார்த்ததில்லை அருணகிரி ஈஸ்வரர் பேரை சொன்னால் மட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சைலண்ட் ஆயிடும் ஏன்னா அந்த உள்ள பொங்குறது அதாவது அன்புடைய குருமார்கள் பல பேரை பார்த்துருக்கேன் ரகுபதி யோகி என்னுடைய குருமார்கள் யோகானந்தபுரி விபுதானந்தபுரி விபுதானந்த சக்கி சுவாமி அவங்களாம் அன்புடையவர்கள் ஆனால் இவர் அன்பு மட்டுமல்ல ஃபிசிக்கலாக அதை காட்டுவார் ஒரு சின்ன சாப்பாடுனால எடுத்து வாயில் வைப்பார் அந்த ஹக் பண்ணிக்கிறது நான் பக்கத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணுவேன் அவருடைய அந்த கால் விரலை பிடிச்சிட்டே இருப்பேன் அந்த எனர்ஜி போகும் தொட்டுக்கிட்டே இருப்பேன் அதாவது அந்த சிறுபிள்ளைத்தனமான அன்பிற்கும் தன்னை வளைத்து கொண்டு அதை சகித்து கொள்பவர் ஆனா அவர்கிட்ட தான் அதை பார்த்துருக்கேன் இந்த சிறுபிள்ளைத்தனமான அன்பையும் கூட பொறுத்துக்கொள்ளும் தன்மை அதுக்கு ஒரு பெரிய பொறுமை வேணும் இந்த அத்வைத்த உணர்வுக்குள்ள போயிட்டு வரும்போதெல்லாம் நம்ம உயிரே போற மாதிரி அது ஏன்னா நீங்க எதுன்னு உங்களை நினைச்சு பிடிச்சி வச்சிருக்கீங்களோ அது கரைஞ்சு போயிடுது இல்லையா அது பிரசவம் மாதிரி தான் அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தா அதுக்குள்ள போய் எடுத்துட்டு வருவார் தாயின் மடியென தாங்கி தந்தையின் வேலையான தயார்படுத்துதலை செய்தார் அப்பாவோட வேலை ட்ரெயினிங்கு அம்மாவோட வேலை அணைக்கிறது ரெண்டையும் அவ்வளோ அருமையாக பண்ணார் சாமி இருக்கிற தாங்கி உங்களுக்குள் இந்த பயமெல்லாம் ஒழிந்து நீங்கள் மேலே வர்றதுக்கான சக்தியாக சாமி நின்று தாங்குறேன் அதனால் தைரியமாக உள்ளே போங்க தைரியமாக உள்ள போங்க பயத்தை பற்றி பயப்படாமல் உள்ள போங்க எத்தனை பேர் அந்த முதல் முறையாக வர்றீங்க ஆசிரமத்துக்கு முதல் புரோகிராம் அட்டன் பண்ணுறீங்க உங்களுக்குலாம் அந்த அருணகிரி யோகீஸ்வரர்னால் யாருன்னு அறிமுகம் பண்ணிடுறேன் திருவண்ணாமலையில் இந்த கருவறைக்கு பின் பக்கத்தில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது பெரிய சக்தி மண்டலம் அதாவது சக்தியினுடைய அடிப்படை அந்த இடம் சிவபெருமானே திருமேனி தாங்கி அருணகிரி யோகீஸ்வரராக திருவண்ணாமலையில் இருக்கார் அவருடைய ஜீவசமாதி அவருடைய ஜீவசமாதி திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருடைய கருவறைக்கு பின்பக்கம் இருக்குது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நல்லது அடுத்த முறை திருவண்ணாமலை கோயிலுக்கு போனால் மிஸ் பண்ணாதீங்க பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த மண்டபத்துக்கு கீழே அவருடைய ஜீவசமாதி இருக்குது அது அவருடைய திருமேனி இந்த மண்டபத்துக்கு கீழே ஒரு குகை மாதிரி இருக்குது அதில் எடுத்துகிட்டு போய் தான் நேரம் அண்ணாமலையார் கீழே வச்சுருக்காங்க திருமேனி அண்ணாமலையார் தான் இருக்குது பொதுவாக என்ன பண்ணுவாங்க அந்த ஞானிகள் இருக்கும் பொழுதே கோவில் கட்டுறதுனால கோ இவர்கள் உடம்பை விட்ட பிறகு அந்த மூர்த்தியை நகர்த்தி திரு திருமேனியை வச்சு திரும்ப வச்சு பிராண பிரதிஷ்டை பண்ணுறதுக்கெலாம் வேறு யாராலையும் முடியாதுங்கிறதுனால திருமேனியை தொடாமலேயே தனியாக ஒரு சுரங்கம் வச்சு அதில் எடுத்துகிட்டு போய் உடம்ப கீழே வச்சுடுற மாதிரி பண்ணுவாங்க இப்போ விடுதிலையும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் யாரும் லிங்கத்தை அசைக்கவோ எதுவும் பண்ண வேண்டியதில்லை சாமியோட திருமேனியை வைக்கணும்னா பிற்காலத்தில் ஜஸ்ட் தனியாக ஒரு சுரங்க படிக்கிட்டு இருக்கும் அதை பலகையை திறந்தால் போதும் அழகாக எடுத்துகிட்டு போய் இங்கே உள்ள வச்சுட்டு வந்துட முடியும் இந்த மண்டபத்துக்கு கீழே தான் அந்த சுரங்கம் அந்த படிக்கட்டு இறங்குது எடுத்துட்டு போய் மூலவருடைய திருமேனி கீழே அதாவது மூலவருடைய கீழே இவருடைய திருமேனி ஜீவசமாதியில் இருக்கு எல்லா பெரிய கோயில்லையும் இந்த மாதிரி கர்ப்ப மந்திர்க்கு பின்பக்கம் அந்த ஜீவசமாதிக்கான படிக்கட்டு இருக்கும் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா கருவூராது இருக்கும் அந்த இருந்து அந்த உள்ள சுரங்கம் போகுது திருமேனி எடுத்துகிட்டு போய் இவருடைய பிரகதீஸ்வரர் கீழே சாத்தி வச்சிருக்கு அதே மாதிரி மதுரையில் சுந்தர எல்லாம் வல்ல சித்தர் சந்நிதின்னு இருக்கும் அந்த சந்நிதிக்கு கீழே தான் அந்த சுரங்கப்படி போய் சொக்கநாதர் கீழே சோமசுந்தரேஸ்வரர் கீழே அவர் சொக்கநாதருடைய திருமேனி இருக்குது எல்லா பெரிய ஆலயங்கள்லையும் அந்த பக்கத்துலேயே அந்த ஞானியினுடைய அந்த இறைவன் திருமேனி தாங்கி வந்து அந்த திருமேனியை விடும்பொழுது வைக்கிற அந்த ஜீவசமாதி மண்டபம் இருக்கும் இதுக்கு கீழே தான் அந்த இருக்கு எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க அவருடைய திருமேனியை மீனாட்சி சன்னிதிக்கும் அதே மாதிரி தான் பக்கத்துலேயே அந்த கர்ப்ப மந்திர்க்கு உள்ளேயே பக்கத்தில் ஒரு சின்ன பள்ளம் இருக்குது பள்ளம்னால் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது இப்போ பள்ளி அறையாக யூஸ் பண்ணுறாங்க அந்த பள்ளி அறையாக யூஸ் பண்ணுற ரூமோட தரப்பலகையை திறந்தால் அந்த இருக்கு எடுத்துகிட்டு போய் வச்சது மீனாட்சி பெரிய திருமேனி எட்டரை உயரம் அந்த சின்ன வயசில் நடந்தது போய் வாழறோம் இல்லையா அது கரையும் பொழுதே இந்த நடந்துருமோன்றதும் கரைஞ்சேற ஆரம்பிச்சிடும் அதையும் சாமி கைட் பண்ணுறேன் இந்த நடந்துருமோன்றதையும் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க ரெண்டையுமே போ எதிர்கொள்ள போகிறீங்க நீ அமருங்கள் இப்போ நீங்கள் எழுதுனது எல்லாத்தையும் ஒரு தரம் படிச்சுருங்க